மேற்கு வங்கத்தில் யாஸ் புயல் பாதிப்பு விவரங்களை பிரதமர் மோடி நேற்று ஆய்வு செய்தார். அப்போது பிரதமர் மோடியை மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அரை மணி நேரம் காத்திருக்க வைத்ததாகவும், இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மேற்கு வங்க தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் யாரும் பங்கேற்கவில்லை எனவும் புகார் எழுந்தது. இந்நிலையில் மேற்கு வங்க மாநில தலைமைச் செயலாளர் ஆலன் பந்தோபாத்யாய் நேற்றிரவு மத்திய அரசால் திடீரென பணியிடமாற்றம் செய்யப்பட்டார். மத்திய அரசின் குறை தீர்க்கும் நலன் பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். வரும் 31ஆம் தேதி டெல்லியில் இந்த புதிய பணியில் சேருமாறு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆலன் பந்தோபாத்யாய் வரும் 31ஆம் தேதி ஓய்வு பெறுகிறார். இருப்பினும் மேற்கு வங்க தலைமைச் செயலாளர் பதவியில் மேலும் 3 மாதம் பணியில் நீடிப்பார் என்று முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்திருந்த நிலையில் மத்திய அரசு பணிக்கு மாற்றப்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.